வணக்கம் வந்தனம் நமஸ்கார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நம்ம ஊரில் ஈவினிங் ஆனாலே போதுங்க தள்ளு வண்டியில் விதவிதமாக பேல்பூரி மசால் பூரி பானிபூரின்னு சொல்லிட்டு களை கட்டும் எல்லோருக்குமே அதை பார்க்கும்போதே வாய் வரும் கண்டிப்பாக நம்ம ரோட்டு கடன் கூட பார்க்காம எல்லோருமே வாங்கி சாப்பிடுவோம் பானிபூரி பேல்பூரி மசால் பூரி பாகுபாஜிலாம் ஒரு வட இந்திய உணவாக இருந்தாலும் சரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸுக்கு பிடிக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் மலையாளிஸுக்கும் இந்த உணவு ரொம்பவே பிடிக்கும் வளைகுடா நாட்டில் வந்துட்டு பானிபூரி பேல்பூரி மசாலா பூரிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டால் இந்த ஐட்டம்லாம் எங்கே கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த வளைகுடா நாட்டில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்காது தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சங்க முசஃபா பத்து சாபியால் இருக்குங்க இந்த கடை பியூர் வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட்டில் தாங்க நாங்கள் போயிருந்தோம் இந்த கேள்விப்பட்டு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் போனோம் உங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போனோன்னே டேபிளில் பார்த்தீங்கன்னா அழகாக வெங்காயம் எலுமிச்சை பழம் பச்சை மிளகா ஊருக்கான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பச்சை மிளகாவில் வினிகரை தடை வச்சிருக்காங்க பயங்கர காரமாக இருக்குது தேடி கண்டுபிடிச்சி ஒரு காரமான பச்சை மிளகாய் தான் வச்சுருக்காங்க ஊர்காவையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப காரமாகவே இருந்துச்சு சில பேர் வந்து வாங்குற ஐட்டத்துக்கு சைடிஷாக வெங்காயத்தை யூஸ் பண்ணுறாங்க காரமான ஐட்டத்துக்கு எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு விட்டுக்கிறாங்க உண்மையிலேங்க வேறு லெவலுங்க அந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்ட் பண்ணி காரமாக வச்சுருக்காங்க பானிபுரியில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுருந்ததுங்க அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சோயா சாஸையும் ஊற்றி அந்த பச்சை மிளகா அந்த புதினா கலந்த தண்ணியை ஊற்றி குடிக்கும்போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க அடுத்து பாவு பாஜிங்க பாவு பாஜியில் பார்த்தீங்கன்னா பண்ணை நல்லா எண்ணெயில் பரட்டி எடுத்து வந்திருந்தாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸும் வச்சுருந்தாங்க சைடிஷாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரை இருந்துதுங்க அதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க பேஸ்ட்டில் என்ன இருக்குன்னா பீன்ஸ் இருந்ததுங்க அப்புறம் ஒரு சன்னாவை நல்லா மசிச்சு இருந்ததுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கலந்த கீமா மாதிரி தாங்க கொஞ்சம் கட்டியாக இருந்தது கொஞ்சம் தண்ணியும் இருந்ததுங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா பண்ணை ஓப்பன் பண்ணி வெங்காயத்தையும் அந்த மல்லிக்கீரை தக்காளியெல்லாம் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி தாங்க அடித்தோம் ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் வாங்க பார்க்கும்போதே உண்மையிலே நல்லா இருந்ததுங்க அந்த பானிபுரியாக இருக்கட்டும் வேல்புரியா இருக்கட்டும் அந்த பாஜியாக இருக்கட்டும் பார்க்கும்போதே அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சுங்க அந்த லுக்கே பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுடைய அந்த இன்சைடு அட்மாஸ்பியரும் இருந்துங்க நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருச்சுங்க ஆனால் மசால் புரி இல்லாதான் கொஞ்சம் வருத்தம் பானிபுரியும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உள்ளார வெந்திருந்தது அதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் இருந்துச்சு அந்த சோயா சாஸ் அந்த பச்சை மிளகா சாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேல் பூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததால் நண்பர் என்ன பண்ணாருன்னா அதில் கொஞ்சம் பச்சை மிளகா சாரை ஊற்றி தான் சாப்பிட்டாரு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருந்தாங்க தக்காளி மிச்சரு நட்ஸும் இருந்ததுங்க ஆனால் இருக்குதுலேயும் அந்த ஆர்டர் பண்ண ஐட்டத்துலேயே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பானிபுரி தாங்க வேறு லெவலுங்க டேஸ்ட் ஏ ஏ கிளாஸாக இருந்ததுங்க ஆனால் மற்ற ஐட்டம்ஸ்லாம் பானிபுரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க பாவ் பாஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜினா நண்பர் உண்மையிலே பச்சை மிளகாவை ருசித்து சாப்பிட்டாரு காரமாக இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த வினிகரோட ஊறி சாப்பிடும்போது நல்லா இருந்தது அப்புறம் பானிபூரிக்கு சாப்பிட்றதுக்குன்னே ஒரு தமிழர்களுக்கும் சரி மலையாளிக்கும் சரி ஒரு கலை இருக்குது அந்த மசித்த உருளைக்கிழங்கு அந்த பானிபூரியை ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே உருளைக்கெழங்கு வச்சு வெங்காயத்தையும் அதை நல்லா திணிச்சு அதில் சோயா சாஸையும் அந்த புதினா அந்த பச்சை மிளகா கலந்த தண்ணியை ஊற்றி நல்லா முக்கி அதை வாயோடு அப்படியே வாயை நல்லா பெரிய அளவில் திறந்துட்டு சாப்பிடும்போதுங்க அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அந்த டேஸ்ட்டெல்லாம் அனுபவித்தாங்க தெரியும் நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குங்க வாய்க்கு ருசியாக பசிக்கும் போது சாப்பிட்றதாங்க மனுஷ வாழ்க்கை சாப்பாடுதாங்க மனுஷனுக்கு முக்கியம் உண்மையிலேங்க மனுஷன் அவளுடைய ஆயுள் எத்தனை வருஷம்னு தெரியாது ஆனால் இருக்கிற வரைக்கும் பசி வரும்போது ருசியான சாப்பாடு சாப்பிட்ணுங்க இதே இதேமாரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நம்ம யாருக்காவும் இழந்துடக்கூடாது இந்த வளைகுடா நாட்டில் பிழைக்க வர நாமெல்லாம் டெய்லி பார்த்தீங்கன்னா வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாது ஆனால் கிடைக்கிற ஒரு நாள் லீவில் நண்பர்களோடு போய் சேர்ந்து இதை மாதிரி சாப்பிடக்கூடிய சுகமே வேறு லெவல் தாங்க இந்த சுகத்தெல்லாம் தாங்க புரியும் உண்மையிலே நண்பர்களோடு சேர்ந்து எல்லாமே ஒரு பகிர்ந்து எல்லா உணவையும் ஆர்டர் பண்ணுற உணவெல்லாம் பகிர்ந்து சாப்பிடும்போது வர்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஏன்னா நம்மளுடைய சோகங்களையும் துக்கங்களையும் இந்த விடுமுறை நாட்களும் இந்த நண்பர்களோடு நம்ம போக போகிற இடத்துல கிடைக்கிற அனுபவங்கள் தாங்க மறக்க வைக்கும் உண்மையிலேங்க இந்த ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு ஒரு ஒரு உணவு பொருளையும் அந்த பகிர்ந்து சாப்பிடும்போது அந்த அன்பை நீ நீ ஒன்று சாப்பிட்றா நான் ஒன்று சாப்பிட்றா அந்த பகிர்ந்து எதுவாக இருந்தாலும்ங்க ஒரு கடி கடித்தாலும் அந்த காக்கா கடி கடித்து இந்த சின்ன வயசில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி எந்த விகல்பமும் இல்லாமல் சாப்பிடும்போதுங்க நம்மளுடைய பழைய குழந்தை பருவத்துக்கே கொண்டு போயிட்டு வருதுன்னே சொன்னாங்க இதுமாதிரி ஃபுட் ரிவியூ பண்ண போகிறேன்னு சொன்னப்போ என்னுடைய பாதி நண்பர்கள் நம்பவே இல்லை ஆனால் என்னோட உள்ள ஒரு சில நண்பர்கள் தான் நம்பினாங்க வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை ஆனால் அந்த இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அதுமாரி எடுக்க முடியல ஒவ்வொரு சவுண்ட் டிஸ்டர்பாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் அந்த ஹோட்டலில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரைடே அதுமா ஆனால் எனக்காக தம்பி பாசில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரிலாம் சாப்பிட்டு காமிச்சார் உண்மையிலே உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் கூட வந்த இன்னொரு தௌசீப்புங்கிற ஃப்ரெண்டு தான் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு கேமரா முன்னாடியே வரல ரொம்ப ஷைப்பட்டான் என்னை வீடியோ எடுக்காதென்னா அவனுடைய சேட்டைகளை புளுப்பர்ஸில் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து என்னுடைய பைசி மிச்சர் சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து வரும் உங்கள் குறைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுற மறக்காம பைசி மீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அட நீங்க நீ போனம் ஊரே நீ நீ லாஸ்ட் எடிட் ஆகி வேண்டியது நீ மதி அது லோக்கல் டிட் அந்த நெக்ஸ்ட் என்ன உசா எடிக்கலடா எடிக்கலடா நீ எடுக்கணும் ஏவன எடிக்கல எடிக்கல கால் தூர அந்த அந்த வெட்டர் తీ நான் மேட்டிவே இல்ல நியவுண்டா உண்டா ஃபுல்ல எடுத்தோம் சார் எடி எடி கால் தூர